ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டீ போடுற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான மெதுவடை ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. நம்ம டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த மெதுவடையும் ரெடி பண்ணி சூப்பராகவே சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி இந்த மெதுவடை வந்து பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஈஸியான மெதுவடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் 1 கப் போல் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே 1 டீஸ்பூன் போல் கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் வெங்காயம் அளந்தமோ அதே கப்பில் கடலை மாவையும் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து பக்கோடா போட்டு பொரிக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்ருக்கேன். 1/4 கப் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் எனக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் மிச்சம் இருந்ததுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் மீதம் இருந்தது 1/4 கப்பில், அதை மட்டும் தனியாக வச்சிடலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிட்டேங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போது நம்மளோட மெதுவடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது 1 ஸ்பூனோ இல்லை கையிலையோ நீங்கள் வந்து நல்லா பக்கோடா மாதிரி மாவை நல்லா உதுத்து விட்டு நம்ம மெதுவடை போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா செப்பரேட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மெது பக்கோடாவை நல்லா வந்து போட்டு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்தீங்கன்னா தான் நல்ல மெது பக்கோடா நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம மெது பக்கோடா நல்லா ஆயிலெல்லாம் சலசலப்பெல்லாம் அலங்கிருச்சு, நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 1-10 நிமிஷமே அதிகம்தாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இல்லை டீ டைம்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே போல் இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் மெது பக்கோடா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீதி இருக்கிற மாவுலையும் இதே போல் மெது பக்கோடா வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு முறுன்னு சாஃப்டாக நம்மளுக்கு மெது பக்கோடா வந்து கிடைக்குங்க. நல்ல சூப்பரான டேஸ்டியான மெது பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் மெது பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.